வகுப்பு ஆறு சமூக அறிவியல் வரலாறு பகுதி அலகு இரண்டு மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி இந்த பாடத்தின் கற்றல் நோக்கங்கள் இந்த பாடத்தை நாம் கற்றுக்கொள்வதன் வழியாக மனிதகுலம் உருவான வரலாற்றை பற்றி அறிந்து கொள்ள முடியும் வேட்டையாடுதல் மற்றும் சேகரித்தல் நிலையிலிருந்து ஓரிடத்தில் நிலைத்து வாழ்தல் வரையான மனித பரிணாமத்தின் வெவ்வேறு கட்டங்களை கற்றுக்கொள்ள முடியும் வரலாற்றுக்கு முந்தைய காலத்து மனிதர்களின் கற்கருவிகளைப் பற்றி அறிந்து கொள்ள முடியும் நெருப்பு மற்றும் சக்கரத்தின் பயன்பாட்டை புரிந்து கொள்ள முடியும் பழங்கால மனிதர்களின் குகை ஓவியங்களின் முக்கியத்துவத்தையும் நாம் அறிந்து கொள்ள முடியும் ஆறாம் வகுப்பு பயிலும் மாணவியான தமிழினியும் அவளுடைய பாட்டியும் ஓர் அறிவியல் மையத்திற்கு சென்றார்கள் அங்கே அவர்கள் ஒரு கால இயந்திரத்தை கண்டார்கள் அதை இயக்குபவர் இயந்திரம் செயல்படும் முறையை அவர்களுக்கு விளக்கினார் இந்த இயந்திரம் மூலம் நீங்கள் விரும்பும் காலத்தில் பயணம் செய்ய முடியும் இதிலுள்ள ஒவ்வொரு பொத்தானும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு உரியது ஏதேனும் ஒன்றை நீங்கள் அழுத்தினால் போதும் அதற்குரிய காலத்தை சேர்ந்த காட்சிகளை கண்டு மகிழலாம் காலப்பயணத்திற்கு நீங்கள் தயாரா என்று இயக்குபவர் கேட்டார் இதை கேட்டு தமிழினியும் அவள் பாட்டியும் உற்சாகம் அடைந்தார்கள் காலப்பயணம் மேற்கொள்ள முடிவெடுத்தார்கள் உடனே தமிழினி தன் பாட்டியிடம் பாட்டி நாம் முன்னோக்கி போகலாமா பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இரநூறு எப்படி இருக்கு என்று பார்ப்போமா என்று கேட்டாள் அதற்கு பாட்டி ரெண்டாயிரத்தி இரநூறை பார்ப்பதில் ஆர்வத்தை தூண்டும்படி ஏதும் இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை நாம் பின்னோக்கி சென்று கடந்த காலம் எப்படி இருந்தது என்று பார்த்தால் என்ன உடனே தமிழினி நீங்கள் சொல்வது சரிதான் பாட்டி அப்படியே செய்யலாம் உடனே பாட்டி பொது ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு செல்வதற்கான பொத்தானே அளித்தனர் உடனே அவர்கள் முன் இருந்த காட்சி மாறியது பெரும்பாலான மக்கள் நடந்து செல்வதையும் சிலர் மிதிவண்டி ஓட்டி செல்வதையும் சாலைகளில் பேருந்துகள் அரிதாக கடந்து போவதையும் கண்டார்கள் பிறகு அவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதுக்கு நகர்ந்தார்கள் இப்போது பேருந்து மிதிவண்டி இரண்டையுமே காண முடியவில்லை மாடுகள் அல்லது கோவேறு கழுதைகள் பூட்டப்பட்ட வண்டிகளை சாலையில் காண முடிந்தது குதிரை வண்டிகள் அரிதாகவே தென்பட்டன அடுத்ததாக தமிழினி எட்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலத்துக்கான பொத்தானை அழுத்தினாள் அக்கால மக்கள் பயிர் வளர்ப்பதிலும் கால்நடை வளர்ப்பிலும் ஈடுபட்டிருந்தார்கள் அடுத்து அவள் பதினெட்டாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய காட்சிகளை காண இன்னொரு பொத்தானை அளித்தினாள் அந்த காலத்தில் மனிதர்கள் குகையில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் கல்லிலும் எலும்பிலும் செய்த கருவிகளை வேட்டைக்கு பயன்படுத்தினார்கள் அப்படி அவர்கள் வேட்டையாடிய ஒரு காட்சியைக் கண்டு தமிழினி பயந்து விட்டாள் உரிய பொத்தானை அழுத்தி பாட்டியுடன் தற்காலத்திற்கே வந்து சேர்ந்தாள் உடனே பாட்டி நான் தான் உன்னுடன் இருக்கிறேனே பயம் வேண்டாம் மீண்டும் செல்வோம் இருவரும் மீண்டும் பின்னோக்கி சென்று மனித குரங்குகளுடன் வசித்த பழங்கால முன்னோர்களை காணலாம் என பாட்டி வற்புறுத்தினார் ஆனால் தமிழினி அதற்கு சம்மதிக்கவில்லை இருவரும் அந்த இடத்தை விட்டு அகன்றார்கள் தமிழினி தன் பாட்டியை பார்த்து பாட்டி மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி அடைந்த கதையை எனக்கு சொல்வீர்களா என்று கேட்க பாட்டி நிச்சயமாக தமிழினி என்று மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி பற்றி கூற ஆரம்பித்தார்கள் மானுடவியலாளர்கள் கிழக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள தான்சானியாவில் கிடைத்த சில மனித காலடி தடங்களை உலகின் பார்வைக்கு கொண்டு வந்தார்கள் கல் படுகைகளில் பதிந்திருந்த அந்த தடங்கள் அதுவரை மண்ணில் புதைந்து கிடந்தன அவை கதிரியக்க கார்பன் பகுப்பாய்வுக்கு உட்படுத்தப்பட்டன அதன் மூலம் மானுடவியலாளர்கள் அந்த காலடி தடங்களை மூணு புள்ளி ஐந்து மில்லியன் ஆண்டுகள் பழமையானவை என்று கண்டறிந்தார்கள் இயற்கையில் ஏதேனும் ஒரு திடீர் மாற்றம் நிகழும்போது உயிரினங்கள் அந்த மாற்றத்திற்கு ஏற்ப தங்களை தகவமைத்து கொண்டு உயிர் பிழைக்கின்றன இவ்வாறு மனிதர்கள் காலத்துக்கு ஏற்றவாறு பல மில்லியன் ஆண்டுகளாக தங்களை தகவமைத்து கொண்டு பரிணாம வளர்ச்சி அடைந்துள்ளனர் உடனே தமிழினே பாட்டி இதை இன்னும் விளக்கமாக கூறுங்களேன் என்று கேட்க பாட்டி அதை மேலும் விளக்கமாக கூறினார் மனித இனம் மாறுதல் அடைந்து ஒரு மேம்பட்ட கட்டத்தை நோக்கி வளர்ச்சி அடைவதே பரிணாமம் ஆகும் மனித இனம் மாறுதல் அடைந்து ஒரு மேம்பட்ட கட்டத்தை நோக்கி வளர்ச்சி அடைவதே பரிணாமம் ஆகும் தற்கால மனிதன் எப்படி பரிணாம வளர்ச்சி அடைந்தான் என்று பார்க்கலாம் நிமிர்ந்த நிலை மற்றும் இரு கால்களை பயன்படுத்தி நடப்பது நிமிர்ந்த நிலை மற்றும் இரு கால்களை பயன்படுத்தி நடப்பது பொருட்களை பற்றுவதற்கு வசதியாக கட்டை விரலில் ஏற்பட்ட மாற்றங்கள் பொருட்களை பற்றுவதற்கு வசதியாக கட்டை விரலில் ஏற்பட்ட மாற்றங்கள் மூளையின் வளர்ச்சி மூளையின் வளர்ச்சி கிழக்கு ஆப்பிரிக்காவிலிருந்து இடம்பெயர்ந்த ஹோமோ சேப்பியன்ஸ் உலகின் வெவ்வேறு பகுதிகளில் குடியேறினார்கள் அவர்கள் வாழ்ந்த சூழலுக்கு தக்கபடி அவர்களின் வாழ்க்கை முறை மாறுபட்டது வாழுமிடத்தின் வானிலை காலநிலை மற்றும் இயல்பு ஆகியவற்றின் அடிப்படையில் அவர்களின் உடலமைப்பும் தோல் நிறமும் வேறுபட்டன வாழுமிடத்தின் வானிலை காலநிலை மற்றும் இயல்பு ஆகியவற்றின் அடிப்படையில் அவர்களின் உடலமைப்பும் தோல் நிறமும் வேறுபட்டன இதனால் வெவ்வேறு இனங்கள் தோன்றின ஒவ்வொரு இனமும் வழித்தோன்றல்களை உருவாக்கியது மக்கள் தொகை அதிகரித்தது இவ்வாறாக மனிதர்கள் பரிணாம வளர்ச்சியை அடைந்தார்கள் ஹோமோ ஹோமோசேப்பியன்ஸ் எப்படி வேட்டையிலும் சேகரிப்பிலும் ஈடுபட்டார்கள் என்பதை இனி பார்க்கலாம் வேட்டையாடுதலும் உணவை சேகரித்தலும் வேட்டையாடுதலும் உணவை சேகரித்தலும் பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் நம் முன்னோர்கள் அலைந்து திரிபவர்களாகவே இருந்தார்கள் அவர்கள் குழுக்களாக மரம் குகை அல்லது மலையடிவாரத்தில் தங்கினார்கள் ஒவ்வொரு குழுவிலும் முப்பது முதல் நாற்பது பேர் இருந்தார்கள் ஒவ்வொரு குழுவிலும் முப்பது முதல் நாற்பது பேர் இருந்தார்கள் அவர்கள் உணவை தேடி நகர்ந்து கொண்டே இருந்தார்கள் பன்றி மான் காட்டருமை காண்டாமிருகம் யானை கரடி போன்ற விலங்குகளை வேட்டையாடினார்கள் பன்றி மான் காட்டருமை காண்டாமிருகம் யானை கரடி போன்ற விலங்குகளை வேட்டையாடினார்கள் புலி போன்ற விலங்குகளால் கொல்லப்பட்ட விலங்குகளின் இறைச்சியையும் அவர்கள் பயன்படுத்தினார்கள் மீன்பிடிக்கவும் அவர்கள் கற்றுக்கொண்டார்கள் தேன் எடுப்பது பழம் பறிப்பது கிழங்குகளை அகழ்ந்தெடுப்பது ஆகியவற்றிலும் ஈடுபட்டார்கள் தேன் எடுப்பது பழம் பறிப்பது கிழங்குகளை அகழ்ந்தெடுப்பது ஆகியவற்றிலும் ஈடுபட்டார்கள் காடுகளிலிருந்து தானியங்களை சேகரித்தார்கள் ஓரிடத்தில் உணவுப் பொருட்கள் கிடைப்பது நின்றுவிட்டால் அவர்கள் வேறொரு இடத்திற்கு சென்றார்கள் குளிரிலிருந்து தங்களை பாதுகாத்து கொள்ள பதப்படுத்தப்பட்ட விலங்குகளின் தோல்கள் மரங்களின் கிளைகள் இலைகள் ஆகியவற்றை அவர்கள் அணிந்தார்கள் தங்களின் உணவு தேவையை பூர்த்தி செய்து கொள்ள வேட்டையாட ஆரம்பித்தனர் வேட்டையாடும் முறைகள் குழுவாக சென்று வேட்டையாடுதல் குழி தோண்டி அதில் விலங்குகளை சிக்க வைத்து வேட்டையாடுதல் குழுவாக சென்று வேட்டையாடுதல் குழி தோண்டி அதில் விலங்குகளை சிக்க வைத்து வேட்டையாடுதல் கற்கருவிகளும் ஆயுதங்களும் கற்கருவிகளும் ஆயுதங்களும் ஆதிகாலத்தில் வேட்டையாடுவதுதான் மனிதர்களின் முதன்மையான தொழிலாகும் ஆதிகாலத்தில் வேட்டையாடுவதுதான் மனிதர்களின் முதன்மையான தொழிலாகும் ஒரு குச்சி அல்லது கல்லால் ஒரு பெரிய விலங்கை கொள்வது அவர்களுக்கு கடினமாக இருந்தது எனவே கூறான ஆயுதங்களை பயன்படுத்த முடிவெடுத்தார்கள் ஆயுதங்கள் செய்ய சிக்கிமுக்கி கல் மிகவும் ஏற்றதாக இருந்தது ஆயுதங்கள் செய்ய சிக்கிமுக்கி கல் மிகவும் ஏற்றதாக இருந்தது அதன் வலிமையும் தாங்கும் திறனுமே இதற்கு காரணம் சிக்கிமுக்கி கற்களை தேடுவதில் பல மணி நேரங்களை அவர்கள் செலவழித்தார்கள் கற்களின் துணை கொண்டு கூறி ஆயுதங்களை செய்ததுடன் அவற்றை பிடிப்பதற்கு வசதியாக மர கைப்பிடிகளையும் பொருத்தினார்கள் பெரிய கற்கருவிகளை கொண்டு கோடாரிகளையும் உருவாக்கினார்கள் முன்னோர்கள் கோடாரிகளை எவ்வாறு பயன்படுத்தியிருப்பார்கள் என்றால் முன்னோர்கள் கோடாரிகளை மரம் வெட்டவும் மரக்கிளைகளை நீக்கவும் குழி தோண்டவும் விலங்குகளை வேட்டையாடவும் விலங்குகளின் தோலை உரிக்கவும் பயன்படுத்தினார்கள் முன்னோர்கள் கோடாரிகளை மரம் வெட்டவும் மரக்கிளைகளை நீக்கவும் குழி தோண்டவும் விலங்குகளை வேட்டையாடவும் விலங்குகளின் தோலை உரிக்கவும் பயன்படுத்தினார்கள் ஆதிகால மனிதர்கள் கற்கருவிகளை உருவாக்கியதற்கு அடுத்த கட்டம் என்னவென்றால் அவர்கள் நெருப்பின் பயன்பாட்டை கண்டறிந்தது ஆதிகால மனிதர்கள் நெருப்பின் பயன்பாட்டை கண்டறிந்தார்கள் தொடக்கத்தில் மனிதர்கள் நெருப்பையும் மின்னலையும் கண்டு பயந்தார்கள் மின்னலால் தோன்றிய நெருப்பில் சிக்கி காட்டு விலங்குகள் இறந்திருக்கலாம் அவர்கள் அந்த விலங்குகளின் இறைச்சியை உண்டபோது அது மென்மையாகவும் சுவையாகவும் இருந்திருக்கும் இந்த நிகழ்வு அவர்களை நெருப்பு பற்றி கூடுதலாக அறிந்து கொள்ள தூண்டியது மனிதர்கள் நெருப்பை உருவாக்க சிக்கி முக்கி கல்லை பயன்படுத்தினார்கள் மனிதர்கள் நெருப்பை உருவாக்க சிக்கிமுக்கி கல்லை பயன்படுத்தினார்கள் அவர்கள் காட்டு விலங்குகளிடமிருந்து தங்களை பாதுகாத்து கொள்ளவும் சமைக்கவும் இரவில் ஒளியை உருவாக்கவும் நெருப்பை பயன்படுத்தினார்கள் அவர்கள் காட்டு விலங்குகளிடமிருந்து தங்களை பாதுகாத்து கொள்ளவும் சமைக்கவும் இரவில் ஒளியை உருவாக்கவும் நெருப்பை பயன்படுத்தினார்கள் இவ்வாறு மனிதர்களின் வாழ்வில் நெருப்பு இன்றியமையாத இடத்தை பிடித்தது மனிதர்களின் அடுத்த கண்டுபிடிப்பு சக்கரம் மனிதர்களின் அடுத்த கண்டுபிடிப்பு சக்கரம் மனிதர்கள் தங்கள் புலனறிவாலும் சிந்தனையாலும் அனுபவத்தாலும் உருவாக்கிய சிறந்த அறிவியல் கண்டுபிடிப்புகளில் சக்கரமும் ஒன்றாகும் சக்கரம் கண்டுபிடித்தல் என்பது மனித வரலாற்றில் ஒரு முதல் தரமான கண்டுபிடிப்பாக கருதப்படுகிறது மலைகளிலிருந்து கற்கள் உருண்டு வருவதை பார்த்தபோது சக்கரத்தை உருவாக்குவதற்கான சிந்தனையை மனிதர்கள் பெற்றிருக்கலாம் என்று கருதப்படுகிறது பானை செய்தல் பானை செய்தல் மனிதர்கள் களிமண்ணில் பானை செய்ய கற்றுக்கொண்டார்கள் சக்கரம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு பானை செய்வதை எளிதாக்கியது அவர்கள் பானையை நெருப்பில் சுட்டு அதற்கு உறுதியை கொடுத்தார்கள் பானைகள் மீது பல்வேறு வண்ணங்கள் பூசப்பட்டு அழகூட்டப்பட்டன வண்ண சாயங்கள் தாவரங்களின் வேர்கள் இலைகள் மரப்பட்டைகள் ஆகியவற்றின் சாற்றிலிருந்து தயாரிக்கப்பட்டன ஓவியங்கள் இவை நம் முன்னோர்களின் கைவினை திறனின் வெளிப்பாடுகளாகும் மனித சமூகத்தின் முதல் கலை இது என்றே கூறலாம் மொழி தோன்றுவதற்கு முன்னால் மனிதர்கள் ஒலியாகவும் அசைவுகளாகவும் தங்கள் எண்ணங்களை வெளிப்படுத்தினார்கள் பாறை ஓவியங்களில் அவற்றை பதிவு செய்தார்கள் மொழி தோன்றுவதற்கு முன்னால் மனிதர்கள் ஒலியாகவும் அசைவுகளாகவும் தங்கள் எண்ணங்களை வெளிப்படுத்தினார்கள் பாறை ஓவியங்களில் அவற்றை பதிவு செய்தார்கள் பழங்கால பாறை ஓவியங்கள் பழங்கால பாறை ஓவியங்கள் இந்தியாவில் உள்ள பல பாறைகளிலும் குகைகளிலும் நாம் ஓவியங்களை காண முடியும் பாறை ஓவியங்கள் கடந்த காலம் குறித்த சில செய்திகளை தெரிவிக்கின்றன எழுநூற்றி ஐம்பது குகைகளில் ஏறத்தாழ ஐநூறு குகைகளில் பாறை ஓவியங்கள் காணப்படுகின்றன இன்னும் கண்டறியப்படாத பல குகைகள் உள்ளன ஆண்களும் பெண்களும் வேட்டையாடுவதையும் நடனம் ஆடுவதையும் குழந்தைகள் விளையாடுவதையும் இந்த ஓவியங்கள் சித்தரிக்கின்றன ஆண்களும் பெண்களும் வேட்டையாடுவதையும் நடனம் ஆடுவதையும் குழந்தைகள் விளையாடுவதையும் இந்த ஓவியங்கள் சித்தரிக்கின்றன இந்த ஓவியங்கள் மூலமாக கடந்த கால வாழ்க்கை முறை குறித்து நாம் அறிந்து கொள்ள முடியும் பல கதைகள் அதாவது இத்தகைய பாறை மற்றும் குகை ஓவியங்கள் நம் முன்னோர்கள் குறித்து பல கதைகளை நமக்கு கூறுகின்றன வேட்டையாடுவதில் பல ஆபத்துகள் இருந்தன மனிதர்கள் மலைப்பகுதிகளிலும் காடுகளிலும் பெருமளவு வேட்டையில் ஈடுபட்டதால் பல வகையான விலங்குகள் எண்ணிக்கையில் குறைந்து அரிதானவை ஆகின மனிதர்களுக்கு போதுமான இறைச்சி கிடைக்காததால் உணவுக்காக காய்களையும் பழங்களையும் தேட வேண்டியதாயிற்று அலைந்து திரியும் நிலையிலிருந்து ஓரிடத்தில் நிலைத்து வாழும் நிலையை அடைதல் உலகின் முதல் விவசாயிகள் ஆதிகால மனிதர்கள் தாங்கள் தின்ற பழங்களின் விதைகளும் கொட்டைகளையும் மண்ணில் வீசினார்கள் அவ்வாறு வீசப்பட்ட அந்த விதைகள் சில நாட்களுக்கு பிறகு முளைவிட்டன அவற்றிலிருந்து செடி வளர்வதை அவர்கள் தற்செயலாக கண்டார்கள் அனுபவத்தாலும் காரணகாரியம் குறித்த அறிவாலும் அவர்கள் பயிர் வளர்ப்பு தொடர்பான அறிவை பெற்றார்கள் அனுபவத்தாலும் காரணகாரியம் குறித்த அறிவாலும் அவர்கள் பயிர் வளர்ப்பு தொடர்பான அறிவை பெற்றார்கள் ஒற்றை விதையிலிருந்து முளைக்கும் செடி வளர்ந்து பல மடங்குகள் காய்களையும் கனிகளையும் வழங்கும் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள் ஒற்றை விதையிலிருந்து முளைக்கும் செடி வளர்ந்து பல மடங்குகள் காய்களையும் கனிகளையும் வழங்கும் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள் ஆற்றங்கரை நிலங்களில் விழுந்த விதைகள் எளிதாக முளைவிட்டதையும் மனிதர்கள் கண்டார்கள் ஆற்றங்கரை நிலங்களில் விழுந்த விதைகள் எளிதாக முளைவிட்டதையும் மனிதர்கள் கண்டார்கள் நீர் நிறைந்த பகுதிகளில் செடிகள் விரைவாக வளரும் என்பது அவர்களுக்கு புரிந்தது நீர் நிறைந்த பகுதிகளில் செடிகள் விரைவாக வளரும் என்பது அவர்களுக்கு புரிந்தது வண்டல் மண்ணுக்குரிய நிலம் மற்ற பகுதிகளை விட செடி வளர்வதற்கு ஏற்றதாக இருந்ததை கண்டார்கள் வண்டல் மண்ணுக்குரிய நிலம் மற்ற பகுதிகளை விட செடி வளர்வதற்கு ஏற்றதாக இருந்ததை கண்டார்கள் மனிதர்கள் விதைகளையும் கொட்டைகளையும் சேகரித்து மண்ணில் விதைத்தனர் அவை இளங்கன்றாகவும் செடியாகவும் மரமாகவும் வளர்வதை அவர்கள் கண்டனர் முறையாக விதைப்பதன் மூலம் அதிக அளவு உற்பத்தியை பெற முடியும் என்பது அவர்களுக்கு புரிந்தது இதன் மூலம் விவசாயம் என்பது செயல்பாட்டுக்கு வந்தது அவர்கள் விலங்குகளை பழக்கி அவற்றுக்கு உணவு கொடுத்து வளர்த்து அவற்றையும் விவசாயத்தில் ஈடுபடுத்தினார்கள் விலங்குகளை வளர்ப்பது மனிதர்களின் வாழ்வில் முக்கியமான பகுதியானது எருதுகள் உழுவதற்கு பயன்படுத்தப்பட்டன எருதுகள் விவசாய வேலைகளை எளிதாக்கின வேட்டையாடி வாழ்க்கை நடத்தியதை விட இந்த வாழ்க்கை எளிதாக இருந்தது விவசாயம் அவர்களை ஒரு குறிப்பிட்ட இடத்தில் குடியேறும்படி செய்தது நிலைத்து வாழும் வாழ்க்கை முறையால் சமைப்பதற்கும் சேமித்து வைப்பதற்கும் கொள்கலன்கள் தேவைப்பட்டன பாணி செய்யும் சக்கரமும் நெருப்பும் இந்த பிரச்சினைக்கு தீர்வை வழங்கின கலப்பை கண்டுபிடிக்கப்பட்டதால் விவசாயம் இன்னும் எளிதானது மனிதர்கள் நிலத்தில் இருந்த தேவையற்ற புதர்களை அகற்றி அவற்றை எரித்து நிலத்தை தயார்படுத்தியதுடன் விவசாய பணி தொடங்கியது அவர்கள் நிலத்தை உழுது விதைத்து பயிர் வளர்த்து அறுவடை செய்தார்கள் அந்த நிலத்தில் மண்வளம் குன்றுவிட்டால் அவர்கள் வேறொரு பகுதிக்கு இடம்பெயர்ந்தார்கள் தொடக்கத்தில் விவசாயம் மனிதர்களின் உடனடி உணவு தேவையை நிறைவேற்றுவதற்காக மேற்கொள்ளப்பட்டது உற்பத்தி அதிகரித்த போது அவர்கள் தங்களது எதிர்கால தேவைக்காக விளைபொருட்களை சேமித்து வைக்க தொடங்கினார்கள் இவ்வாறு சேமிக்கப்பட்ட பொருட்கள் உற்பத்தி குறைந்த காலத்தில் அவர்களுக்கு உதவின அவர்கள் தங்கள் அனுபவத்தால் ஆற்றுக்கு அருகிலுள்ள நிலம் விவசாயத்துக்கும் கால்நடை வளர்ப்புக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதை புரிந்து கொண்டார்கள் எனவே மனிதர்கள் ஆற்றங்கரைகளிலேயே நிலையாக தங்க முடிவெடுத்தார்கள் மேலும் மனிதர்கள் வேட்டையாடுவதை எளிதாக்குவதற்கு பல வழிகளை சிந்தித்தார்கள் பிற விலங்குகளை மோப்பம் பிடிக்கும் ஆற்றலை நாய்கள் பெற்றிருப்பதையும் விலங்குகளை தங்கள் எல்லைக்குள் அனுமதிக்காமல் துரத்துவதையும் அவர்கள் கண்டறிந்தார்கள் எனவே தாங்கள் வேட்டையாடும்போது நாய் உதவியாக இருக்க முடியும் என்பதையும் மனிதர்கள் உணர்ந்தார்கள் இதன் மூலம் நாய் மனிதர்களால் பழக்கப்படுத்தப்பட்ட முதல் விலங்கு ஆனது இதன் மூலம் நாய் மனிதர்களால் பழக்கப்படுத்தப்பட்ட முதல் விலங்கு ஆனது நாயுடன் கோழி ஆடு பசு போன்றவற்றையும் அவர்கள் வளர்க்க ஆரம்பித்தார்கள் நாயுடன் கோழி ஆடு பசு போன்றவற்றையும் அவர்கள் வளர்க்க ஆரம்பித்தார்கள் மனிதர்கள் நெடுங்காலமாக சமவெளிகளில் தங்கினார்கள் இந்த காலகட்டத்தில் அவர்கள் விவசாயத்தை கற்றுக்கொண்டதுடன் கைவினை கலைகளுக்கான திறன்களையும் வளர்த்து கொண்டார்கள் இடத்தில் குடியேறி நிரந்தரமாக தங்கும் வாழ்க்கை முறை உற்பத்தியை பெருக்கியது இப்போது அவர்களிடம் தேவையை விட அதிகமான அளவில் தானியங்கள் இருந்தன அவர்கள் கூடுதல் தானியங்களை பிற குழுக்களிடம் பரிமாற்றம் செய்து தங்களுக்கு தேவையானவற்றை பெற்றுக்கொண்டார்கள் இது பண்டமாற்று முறை என அழைக்கப்படுகிறது கூடுதல் தானியங்களை பிற குழுக்களிடம் பரிமாற்றம் செய்து தங்களுக்கு தேவையானவற்றை பெற்றுக்கொண்டார்கள் இது பண்டமாற்ற முறை என அழைக்கப்படுகிறது இவ்வாறு வணிகமும் வர்த்தகமும் வளர்ந்து நகரங்களும் திரு நகரங்களும் தோன்றின இவ்வாறு வணிகமும் வர்த்தகமும் வளர்ந்து நகரங்களும் திரு நகரங்களும் தோன்றின மேல் பார்வை மனித இனம் மாற்றங்களை அடைந்து ஒரு மேம்பட்ட நிலையை நோக்கி வளர்ச்சி பெறும் வழிமுறையை பரிணாமம் என்கிறோம் மனித இனம் மாற்றங்களை அடைந்து ஒரு மேம்பட்ட நிலையை நோக்கி வளர்ச்சி பெறும் வழிமுறையை பரிணாமம் என்கிறோம் ஹோமோ சேப்பியன்ஸ் ஆப்பிரிக்காவுக்கு வெளியே இடம்பெயர்ந்து உலகின் பல்வேறு பகுதிகளில் குடியேறினார்கள் ஹோமோ சேப்பியன்ஸ் ஆப்பிரிக்காவுக்கு வெளியே இடம்பெயர்ந்து உலகின் பல்வேறு பகுதிகளில் குடியேறினார்கள் மனிதர்கள் சிக்கிமுக்கி கற்களின் துணையுடன் கூறான ஆயுதங்களையும் பிற கருவிகளையும் உருவாக்கினார்கள் மனிதர்கள் சிக்கிமுக்கி கற்களின் துணையுடன் கூரான ஆயுதங்களையும் பிற கருவிகளையும் உருவாக்கினார்கள் வேட்டையாடும் விலங்குகளிலிருந்து தங்களை பாதுகாப்பதற்கும் உணவை சமைப்பதற்கும் இரவில் இருட்டை போக்குவதற்கும் மனிதர்கள் நெருப்பை பயன்படுத்தினார்கள் வேட்டையாடும் விலங்குகளிலிருந்து தங்களை பாதுகாப்பதற்கும் உணவை சமைப்பதற்கும் இரவில் இருட்டை போக்குவதற்கும் மனிதர்கள் நெருப்பை பயன்படுத்தினார்கள் சக்கரத்தை மனிதன் உருவாக்கிய நிகழ்வு ஒரு முன்னோடியான கண்டுபிடிப்பாக கருதப்படுகிறது பானை செய்வதை சக்கரம் எளிதாக்கியது சக்கரத்தை மனிதன் உருவாக்கிய நிகழ்வு ஒரு முன்னோடியான கண்டுபிடிப்பாக கருதப்படுகிறது பானை செய்வதை சக்கரம் எளிதாக்கியது தொடக்க கால மனிதர்களின் வாழ்க்கை முறையை பற்றி அறிந்து கொள்ள பாறை ஓவியங்கள் உதவுகின்றன தொடக்க கால மனிதர்களின் வாழ்க்கை முறையை பற்றி அறிந்து கொள்ள பாறை ஓவியங்கள் உதவுகின்றன மனித பரிணாம வளர்ச்சி நிலைகள் ஆஸ்ட்லோபித்திகஸ் ஹோமோஹேபிலிஸ் ஹோமோஎரக்டஸ் நியாண்டர்தால் ஹோமோசேபியன்ஸ் குரோமேக்னான்ஸ் மனித பரிணாம வளர்ச்சி நிலைகள் ஆஸ்ட்லோபித்திகஸ் ஹோமோஹேபிலிஸ் ஹோமோஎரக்டஸ் நியாண்டர்தால் ஹோமோசேபியன்ஸ் குரோமேக்னான்ஸ் ஆஸ்ட்லோபித்திகஸ் இவர்கள் தொடக்க கால மனிதர்கள் கிழக்கு ஆப்பிரிக்காவில் தோன்றியவர்கள் சுமார் நான்கு முதல் இரண்டு மில்லியன் ஆண்டுகளுக்குள் வாழ்ந்தவர்கள் மனித மற்றும் குரங்கு பண்புகளுடன் காணப்பட்டான் நடக்கவும் கற்றுக்கொண்டான் ஆஸ்ட்லோபித்திகஸ் இவர்கள் தொடக்க கால மனிதர்கள் கிழக்கு ஆப்பிரிக்காவில் தோன்றியவர்கள் நான்கு முதல் இரண்டு மில்லியன் ஆண்டுகளுக்குள் வாழ்ந்தவர்கள் இவர்கள் மனித மற்றும் குரங்கு பண்புகளுடன் காணப்பட்டனர் நடக்கவும் கற்றுக்கொண்டனர் ஹோமோ ஹேப்லிஸ் இவர்கள் தொடக்க கால மனிதர்களாவார்கள் சுமார் இரண்டு புள்ளி மூன்று முதல் ஒன்று புள்ளி நான்கு மில்லியன் ஆண்டுகளுக்குள் வாழ்ந்தவர்கள் இவர்கள் இருகப்பற்றுவதற்கு வசதியாக பெரிய கால் விரல்களை பெற்றிருந்தனர் முன்பக்கம் நீட்டிக்கொண்டிருந்த தாடை நீட்சி சற்று குறைந்து காணப்பட்டனர் கருவிகளை உருவாக்கினார்கள் ஹோமோ ஹேப்ளிஸ் இவர்கள் தொடக்ககால மனிதர்கள் சுமார் இரண்டு புள்ளி மூன்று முதல் ஒன்று புள்ளி நான்கு மில்லியன் ஆண்டுகளுக்குள் வாழ்ந்தவர்கள் இவர்கள் இருகப்பற்றுவதற்கு வசதியாக பெரிய கால் விரல்களை பெற்றிருந்தனர் முன்பக்கம் நீட்டிக்கொண்டிருந்த தாடை நீட்டி சற்று குறைந்து காணப்பட்டான் கருவிகளையும் உருவாக்கினார்கள் ஹோமோ எரக்டஸ் இவர்கள் முழுமையான மனிதர்கள் அல்ல தற்கால மனிதர்களை விட சிறிய மூளை உடையவர்கள் சுமார் ஒன்று புள்ளி எட்டு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்திருந்தார்கள் நேராக நிமிர்ந்த மனிதன் நெருப்பின் பயனை அறிந்திருந்தார்கள் இவர்கள் முழுமையான மனிதர்கள் அல்ல தற்கால மனிதர்களை விட சிறிய மூளை உடையவர்கள் சுமார் ஒன்று புள்ளி எட்டு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்திருந்தார்கள் நேராக நிமிர்ந்த மனிதன் நெருப்பின் பயனை அறிந்திருந்தார்கள் நியாண்டர்தால் மனிதர்கள் இவர்கள் முழுமையான மனிதர்கள் அல்லர் இவருடைய காலம் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் முதல் நாற்பதாயிரம் ஆண்டுகளுக்குள் கணக்கிடப்படுகிறது ஆப்பிரிக்கர்களிடமிருந்து வேறுபட்டவர்கள் கரடு முரடான கருவிகளை கொண்டிருந்தார்கள் வேட்டையாடும் திறனில் பின்தங்கியிருந்தனர் இறந்தவர்களை புதைத்தனர் அதற்கான சான்றுகள் ஜெர்மனியில் கிடைக்க பெற்றுள்ளன ஹோமோ சேப்பியன்ஸ் சுயமாக சிந்திக்கும் மனிதன் காலம் மூன்று லட்சம் ஆண்டுகளுக்கு முன் நவீன மனிதன் வேட்டையாடும் மற்றும் உணவு சேகரிக்கும் சமூகமாக வாழ்ந்தான் கரடு முரடான கருவிகளை பயன்படுத்தினான் ஆப்பிரிக்காவிலிருந்து இடம்பெயர்ந்து ஐரோப்பாவிலும் ஆசியாவிலும் குடியேறினான் ஹோமோ சேப்பியன்ஸ் சுயமாக சிந்திக்கும் மனிதன் காலம் மூன்று லட்சம் ஆண்டுகளுக்கு முன் நவீன மனிதன் வேட்டையாடும் மற்றும் உணவு சேகரிக்கும் சமூகமாக வாழ்ந்தான் கரடுமுரடான கருவிகளை பயன்படுத்தினான் ஆப்பிரிக்காவிலிருந்து இடம்பெயர்ந்து ஐரோப்பாவிலும் ஆசியாவிலும் குடியேறினான் குரோ நவீன மனிதன் கிழக்கு ஆப்பிரிக்காவில் ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னும் மேற்காசியா மற்றும் தென்கிழக்கு ஐரோப்பாவில் நாற்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்திருந்தார்கள் மனித வாழ்வின் தொடக்கம் கற்கருவிகளுடன் எலும்பாலான கருவிகளையும் பயன்படுத்தினான் குத்தீட்டியும் நெம்புகோல் வகை கருவிகளையும் பயன்படுத்தினான் குரோமேக்னான்ஸ் நவீன மனிதன் மனித வாழ்வின் தொடக்கம் கற்கருவிகளுடன் எலும்பாலான கருவிகளையும் பயன்படுத்தினான் குத்தீட்டியும் நெம்புகோல் வகை கருவிகளையும் பயன்படுத்தினான் தொல்லியல் வரலாற்றுக்கு முந்தைய கால மனிதர்களையும் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களையும் பற்றி படிப்பது தொல்லியல் ஆகும் வரலாற்றுக்கு முந்தைய கால மனிதர்களையும் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களையும் பற்றி படிப்பது தொல்லியல் ஆகும் தொல்லியல் ஆய்விற்கு முக்கிய ஆதாரமாக அகழ்வாராய்ச்சி பொருட்கள் உதவுகின்றன மானுடவியல் மனிதர்களையும் அவர்களின் பரிணாம வளர்ச்சியை பற்றி படிப்பது மானுடவியல் ஆகும் மனிதர்களையும் அவர்களின் பரிணாம வளர்ச்சியை பற்றி படிப்பது மானுடவியல் ஆகும் மானுடவியல் எனும் சொல் இரண்டு கிரேக்க வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது ஆந்திர என்பதன் பொருள் மனிதன் லோகோஸ் என்பதன் பொருள் எண்ணங்கள் அல்லது காரணம் மானுடவியல் ஆய்வாளர்கள் மனிதகுலத்தின் வளர்ச்சியையும் நடத்தையையும் ஆராய்ந்து மனிதனின் கலாச்சார மற்றும் சமூக நிகழ்வுகள் பற்றிய முழு விளக்கத்தை அடைவதற்கு முயல்கின்றனர் மனிதர்களும் அவர்களது வாழ்விடங்களும் பித்திகஸ் கிழக்கு ஆப்பிரிக்கா ஹோமோ ஹெபிலிஸ் தென் ஆப்பிரிக்கா ஹோமோ எரக்டஸ் ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியா நேண்டதால் யுரேசியா குரோ பிரான்ஸ் பீகிங் மனிதன் சீனா சேப்பியன்ஸ் ஆப்பிரிக்கா ஹைடல்பர்க் மனிதன் லண்டன் செதுக்கும் கலை ஒரு கல்லினை அடியில் வைத்து கூர்மையான மற்றொரு கல்லினால் அதனை தட்டி செதுக்குதல் ஒரு கற்கருவியை உருவாக்க இரு கற்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டன ஒரு கல்லில் உள்ள சீரற்ற பகுதிகளை நீக்கவும் அதை கூறிய கருவியாக்கவும் இன்னொரு கல் சுத்தியல் போல பயன்படுத்தப்பட்டது தமிழ்நாட்டில் உள்ள தொல் பழங்கால பாறை ஓவியங்கள் காணப்படும் ஒரு சில இடங்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் கீழ்வலை மதுரை மாவட்டத்தில் உசிலம்பட்டி கோவை மாவட்டத்தில் குமுதிபதி மற்றும் மாவடைப்பு மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் பொறிவரை மற்றும் கறிக்கையர் போன்ற இடங்களில் தொல் பழங்கால பாறை ஓவியங்கள் காணப்படுகின்றன வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் மனிதர்கள் குகைகளில் வசித்தார்கள் அவர்கள் அன்றாட நிகழ்வுகளை ஓவியங்களில் சித்தரித்தார்கள் பெரும்பாலும் விலங்குகளின் ஓவியங்களே வரையப்பட்டன